காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து யோவான் 7 வசனங்கள் 14-18 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. தியானம். தேவ நாம மகிமைக்காய் செயல்படுவோம். இயேசு எதை செய்தாலும் பிதாவின் சித்தத்தின்படியேயும் பிதாவின் மகிமைக்காகவுமே செய்தார். அவர்கள் பார்வையில் இயேசு கல்லாதவராய் காணப்பட்டார். எப்படி இவர் வேத எழுத்துக்களை அறிந்திருக்கிறார் என்று யாவரும் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் பிதாவினுடைய குமாரன் என்பதை அவர்கள் அறியவில்லை. ஆகையினால் இந்த உலகத்தின் அளவுகோலால் அவரது ஞானத்தை பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு தைரியமாய், என் உபதேசம் என்னை அனுப்பின என் பிதாவினுடையது என்று சொல்லுகிறார். ஊழியர்களில் நன்றாய் வேதத்தை பல்கலைக்கழகங்களில் படித்து பயின்று வந்து போதிப்பவர்கள் உண்டு. அவர்களும் மிக முக்கியமானவர்கள். அவர்களை கொண்டும் ஆவியானவர் வல்லமையாய் செயல்படுவார். அவர்கள் மூலமாக நமக்கு அநேக காரியங்களை கற்றுத்தருவார். ஆனால் சிலரை ஆவியானவர் தாமே வேதத்தின் சத்தியங்களை போதித்து அவர்களை கொண்டும் சபைகளில் செயல்படுவார். அவர்கள் உலக பிரகாரமாக வேத அறிஞர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களையும் தம்முடைய ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்துவார். இந்த இரண்டு விதமான ஊழியர்களுமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான். இவர்களின் ஒரே நோக்கம் இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு யாவரும் பிதாவினுடையவர்களாக சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பதே. இவர்கள் தேவனுடையவர்கள், தேவ நாம மகிமைக்கென்று செயல்படுகிறவர்கள். இன்றும் ஒருவேளை கர்த்தர் உங்களை தம் ஊழியத்தை செய்ய அழைப்பார் என்றால், இந்த இரண்டு விதங்களில் எந்த விதத்திலும் கர்த்தர் உங்களை உபயோகிக்கலாம். எந்த விதத்தில் கர்த்தர் நம்மை உபயோகிக்கும்படி அழைத்தாலும் தைரியமாய் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் சுயமாய் பேசாமல், நம் சுய மகிமைக்காய் பேசாமல், ஆவியானவர் தரும் வார்த்தைகளை பேசுவோம். கர்த்தரின் நாம மகிமைக்கென்றே அவைகளை பேசுவோம். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் கட்டும் பணியில் நாமும் அவர் நாம மகிமைக்கென்று செயல்படுவோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, சுய மகிமைக்காய் பேசாமல், எந்த ஒரு ஊழியத்தையும் காரியத்தையும் செய்யாமல், நீர் தரும் வார்த்தைகளை பேசி நீர் கற்றுத்தரும் காரியங்களை பிறருக்கு கற்றுக் கொடுக்க, உம் நாம மகிமைக்காக மட்டுமே அதை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.